இங்க இன்ச்ச அளவு கூட இணை பிரியாத ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க, அதுல ஒருத்தர் பேர் பீனா, இன்னொருத்தர் பேர் மேரி. இவங்க ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி. மேரி சொன்ன வார்த்தையை பீனா தட்ட மாட்டாங்க, பீனாக்கு கொடுக்காம மேரி எதுவும் சாப்பிட மாட்டாங்க. எது வாங்கினாலும் ஒரே மாதிரி வாங்க, எங்க போனாலும் ஒன்னாவே போக, இப்படி நகமும் சதையுமா கடலும் உப்புமா இருக்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்தைக்கு போக, அப்ப மேரி ஒரு கோழிய வாங்க. கரெக்டா முட்டை வைக்கிற நாள் அன்னைக்கு கோழி காணாம போக, மேரி அதை தேடி போக, கோழி நிக்கிது பீனா வீட்டு சன்ஷீட்ல ஏறி. ஆனா பக்கத்துல முட்டை மிஸ்ஸிங்க, அதனால பீனாவை சந்தேகப்படுறாங்க. மேரி உடனே கன்ஃபார்ம் பண்ண பீனா வீட்டுக்குள்ள போனா, அங்க பீனாவோட பொண்ணு ஆண்டி ரெண்டு முட்டையை உடச்சு ஆம்லெட்ட போட, அதை பார்த்த மேரி அவங்க கோழி முட்டை நினைச்சு பீனா கூட சண்டை போட, பதிலுக்கு அவங்களும் போட. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்க, எங்க பார்த்தாலும் முறைக்க, ரெண்டு முட்டைக்காக பல வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப் பாலா போச்சு. இதுக்கு நடுவுல பீனாவோட பொண்ணு ஆனியும் மேரியோட பையன் ஜிபிட்டு உயிருக்கு உயிரா லவ் பண்ண அடிக்கடி தனியா மீட் பண்ண, அது தெரிஞ்சதும் பீனா ஆனியை அடிக்க மேரி அவங்க பையனை விழுக்க, ஆறப்பட்ட சண்டையை மறுபடியும் ஆரம்பிக்க, அதை பார்த்து ஊரே சிரிக்க. அதே சமயம் மேரியோட கோழி மூணாவது முட்டையை வைக்க, அதை ஒரு குட்டி பையன் திருட்டுத்தனமா எடுக்க, மேரி அவனை கையும் கழுவுமா பிடிக்க, அப்பதான் இதுக்கு முன்னாடி முட்டை திருடினதும் இவன் தானு தெரியும். ஒரு வழியா பீனா மேல இந்த சந்தேகம் தீர்ந்துச்சு, முட்டை பிரச்சனையும் முடிவுக்கு வந்துச்சு, பிரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னா இணைஞ்சிச்சு, அதனால கல்யாணம் நடந்துச்சு, அப்படியே படமும் முடிஞ்சிச்சு.